ஒன்று தீமோத்தேயு 2:8 அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும், எங்கே போனாலும் சரி, எல்லா இடங்களிலும் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார். படுக்கையில் ஜபம், எழுந்தா ஜபம், பாத்ரூம் போனால் ஜபம், கிச்சன் போனால் ஜபம், சாப்பிட உட்கார்ந்தா ஜபம், பிரயாணத்தில் ஜபம், ஆஃபீஸில் ஜபம், காலேஜில் ஜபம், கிளாஸ் ரூமில் ஜபம். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான காரியம். மூச்சு விடுறது எல்லா இடத்துல தானே மூச்சு விடுறோம். எங்கே போனாலும் சரி, எப்போ போனாலும், எங்கே போனாலும், எப்போ இருந்தாலும் சரி, இருந்தாலுமே மூச்சு விடுறோம்ல. அதே மாதிரி எல்லா இடத்திலும் எப்பொழுதும் ஜபம். இந்த ஆசீர்வாதம் ஆண்டு நமக்கு ஏற்கனவே தந்திருக்கிறார். அதை உபயோகப்படுத்தினாலும் அது ஒன்றுமே இல்லை. எபேசியர் 1:3 ஏற்கனவே சகல விதமான ஆசீர்வாதங்களால் நம்மை உன்னதங்களில் ஆசீர்வதித்து விட்டார். அதை உபயோகப்படுத்துவோம். கடைசி